வணக்கம். நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓவியம் ரஞ்சன் பேசுகிறேன். இந்த முறை மோடிஜி அவர்களே, இந்த முறை நாங்க நிறைய உங்களிடம் இருந்து எதிர்பார்க்கிறோம். போன முறையை விட இந்த முறை நிறைய எதிர்பார்க்கிறோம். மத்திய அரசால மக்களுக்கு என்ன நன்மை செய்யணும், என்ன நன்மை வந்து உண்டாகும், அதை மட்டும்தான் பார்க்கிறோம். இந்த முறை செல்வந்தர்களுக்காக இல்லாத அரசாக வந்து இம்முறை கஷ்டப்பட்டு அவதிப்படும் மக்களுக்கு உண்டான அரசாக இது இருக்கணும். அதாவது எக்கனாமி எக்கனாமின்னு பேசுறோம், மக்களுக்கு வந்து எக்கனாமி வந்து ரொம்ப ஈஸியான முறையில ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாருக்குமே இங்க வந்து விலை குறைத்து மக்கள் வந்து வசதியாக வாழ மக்கள் வந்து வந்து இனி வந்து வாழ்வாதாரத்துல வந்து வேலை வாய்ப்புகள் வந்து எல்லாம் இல்லாமை அதெல்லாம் இல்லாதது கலைந்து இந்த முறை வேலை வாய்ப்புகள் எல்லாமே மக்களுக்கு கொடுத்து வேலை இல்லாதவர்களுக்கு அளித்து நிறைய வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மிகவும் சுலபமாக வந்து ஆக்கணும்ன்றதுதான் எங்களுடைய நோக்கம், மக்களுடைய நோக்கம். மோடிஜி அவர்களே, நிறைய பேர் வந்து ஒரு நாளைக்கு ஒன் மீல் சாப்பிட்டு இருக்காங்க, ஒரே நாள் ஒரு மீல் சாப்பிடுறாங்க. தன்னுடைய கஷ்டத்தெல்லாம் எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, படிக்க வைக்கிறதுக்கு காசு இல்லை, ஏன்னா அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வந்து வழி இல்லை, வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கு, எத்தனையோ பேர் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. அதனால இது எல்லாமே வந்து களைய வேண்டும். மக்களுக்கு வந்து என்ன ஈஸியான முறையில் அவங்க வாழ்க்கை முறை நல்லா இருக்கணும்னு நீங்க இந்த முறை ஒரு மூன்றாவது முறையாக நேருஜிக்கு அப்புறம் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவி ஏற்கிறீங்க. நிறைய we are expecting more from you, people are expecting, downtrodden people are expecting more, more and more and more from you, because we have to live life. நிறைய பேர் ரேஷன் நம்பி வாழ்ந்துட்டு இருக்கோம், ஏன்னா அரிசி விலை அதிகம், இது எல்லாமே குறையணும் கம்ப்ளீட்டா. ஃபுட் ப்ராடக்ட்ஸ் விலை டோட்டலா குறையணும், கேஸ் குறையணும், பெட்ரோல் குறையணும். அது இல்லாம தி பேங்க் பேங்க் வந்து உடைய கண்ட்ரோல் வந்து மோடிஜி அவர்களை பார்க்கணும். எல்லாத்துக்குமே எஸ்எம்எஸ் சார்ஜஸ் மற்றும் வந்து பேங்க் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், ஏடிஎம் சார்ஜஸ், இது எல்லாமே வந்து பயங்கரமா வந்து பணத்தை வந்து பறிக்கிற இந்த பேங்க் பீப்புளை கண்ட்ரோல்ல வச்சு இந்த முறை வந்து ஒரு பெரிய ஒரு மாற்று அரசியலை வந்து மோடிஜி அவர்கள் கொண்டு வரணும்னு எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதே போல நாங்கள் எல்லாமே மிக மிக அதிகமாக இந்த முறை மத்திய அரசு மக்களுக்கு வந்து நல்ல முறையில் வந்து எல்லா வகையிலுமே உதவிகரமாக இருக்கும் என்று நம்புகிறோம். அது மட்டுமல்ல, இந்த முறை மாநில அரசுடன் இணக்கமாக மத்திய அரசு எந்த ஒரு வந்து கருத்து வேறுபாடுகள் இல்லாத பழக்கி இருந்தால்தான் இந்த மாநிலத்துக்கு வந்து நீங்க அள்ளி கொடுக்க முடியும். ஆனால் இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இம்முறை இல்லாம நல்லபடியாக நாங்கள் அதிகமாக உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். மோடிஜி நீங்க வந்திருக்கிறீங்க, சந்தோஷம், ஆனால் நாங்கள் நிறைய உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். வி ஆர் வெயிட்டிங், நீங்க நிறைய செய்வீங்க. நன்றி, வணக்கம்.